ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான குர்க்கரே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த குர்க்கரே செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த குர்க்ரே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாலு உருளைக்கிழங்க தோலுலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க அப்போ தான் குறுக்குறே நல்லா நீளமாக கிடைக்கும் இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் கட் பண்ணிடக்கூடாது மீடியமாக கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை ரெண்டு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு உருளைக்கிழங்காக வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரெண்டு இல்லைன்னா மூணு வச்சு கட் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு உதுத்து விட்டோம்னா உருளைக்கிழங்கெல்லாம் அழகாக தனித்தனியாக வந்துடும் ரொம்ப மெலிசாகவும் கட் பண்ணிடக்கூடாது ரொம்ப மத்தாவும் கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி மூணுலேருந்து நாலு வாட்டி போல் கழுவணும் ஏன்னா உருளைக்கிழங்கில் நிறைய மாவு கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம கழுவாமல் செஞ்சோம்னா உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக இருக்காது சாஃப்ட் அதனால அதனால் இருந்து நாலு முறை கழுவிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் உருளைக்கிழங்கு மூணு முறை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்குல தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே மற்ற எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம கார்ஃப்ளார் மாவு சேர்க்க சொல்லி இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும் அரிசி மாவு சேர்க்கறதுனால குர்க்கரே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த மாவு மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு கூட நல்லா கோட்டாகி வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே கூடாது உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக அப்படியே சேர்த்துறக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம மொத்தமாக போட்டுட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுலேருந்து எடுக்கிற விரலும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயோ அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் உருளைக்கிழங்கும் கிறிஸ்பியாக இருக்காது சாஃப்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகும் பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட சொல்ல எவ்வளோ பபிள்ஸ் இருந்துச்சு ஆனால் எல்லா பபிள்ஸுமே அடங்கிடுச்சு இந்த மாதிரி இருந்தாலே உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு பவுலில் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாட் மசாலா சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாட் மசாலா ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் உப்பு மட்டும் சேர்த்து கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சிருக்க குர்க்குரையை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா குர்க்குரையை மேலே நல்லா கோட் ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு குறுக்குரே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு குர்குரே ரெடி ஆகிடுச்சு இனி கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம அஞ்சு நிமிஷத்தில் ஒரு குர்குரே ரெடி பண்ணிடலாம் இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இது நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் குர்க்குரே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் இந்த குர்குரையாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ